அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல நன்றி. ஒரு ஹானஸ்டான மனசுக்கு ரொம்ப உண்மையான நேர்மையான ஒரு உழைப்பை கொடுத்தோம் நெஞ்சுக்கு நீதி. அதை இவ்வளோ நல்லா வரவேற்று எழுதிய உங்களுடைய அத்தனை பேருக்கும் அத்தனை எழுத்துக்களுக்கும் நன்றி. எப்பவுமே நிகழ்ச்சியில் கடைசியாக பேசும்போது இதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். எல்லாம் சொல்ல வேண்டியது எல்லாருமே பேசிட்டீங்க, எல்லாருமே பேசிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வந்து தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு நன்றி அறிவிப்பு விழா, ஒரு வெற்றி விழா, அது என்னன்னு தெரியல. ராகுல் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக க்ரியேட் பண்ணி சொல்கிறாரு, எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அஜித் சார் வச்சு படம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால போனி கபூர் சார் கூட வந்துடுறாரு ஃபங்க்ஷனுக்கு. இன்றைக்கி அவர் இங்கேயோ துபாய் போயிட்டார். முதல்ல அவங்களுக்கு நன்றி. அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இந்த படம் நடந்திருக்காது. ராகுல் வந்து என்னோடய இன்னும் பெருமைனா, ஏன்னா ராகுல் வந்து ரெட் ஜெயண்ட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பல படங்கள் ஒர்க் பண்ணார். இப்போ அவரே எனக்கு முதலாளி ப்ரொடியூசர் ஆகிட்டார். ரெண்டு படம் ஏற்கனவே சொன்னதான் எல்லாமே ரெண்டு படம் ஆப்ஷன். அதில் வந்து ஒன்று நான் பண்ணேன், இன்னொன்று வந்து இப்போ அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வித் சேஷம் ரிலீஸ் ஆக போது அந்த படமும் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நான் அந்த என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய நெஞ்சுக்கணி டீம் சார்பாக. தினேஷ் கிருஷ்ணன் இன்னும் ஒளிப்பதிவாளர், அவரால் இன்றைக்கி வர முடியல. இந்த படம் யாருமே நம்ப மாட்டாங்க, ஒரு 45 நாள் ஷூட் பண்ணோம். அந்த 45 நாளில் வந்து ஏர்லி மார்னிங் ஷூட்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது, அதே மாதிரி நைட் ஷூட்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. என்னை அழகாக ஒரு குழந்த மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி என்னையும் அழகாக பேம்பர் பண்ணி எனக்கு எந்த ஹார்ட் ஒர்க் எதுவுமே நான் பண்ணல. எல்லாமே பண்ணது வந்து தினேஷ் அண்ட் அருண் அண்ட் அந்த டீம் தான். அதற்கு தினேஷ்க்கு நன்றி. ரமேஷ் திலக் என்னோடய ஃப்ரெண்டாக இந்த படத்தில் வெங்கட்ன்ற கேரக்டர், உண்மையாகவே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துருக்கான் வெங்கட்னு. அவன் வந்து படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணான், பார்த்துட்டு என்ன அப்படி கொஞ்சம் குடிகார மாதிரி காட்டியிருக்கேன், நான் தோணலடா எனக்கு அப்படி எனக்கு காணா போன மாதிரியே காட்டிட்டேன். எனக்கு வெங்கட் ரமேஷ் திலக் இந்த அவங்க ஒய்ஃப் கூட சீன் இருந்துச்சு. எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. ஷார்ட் முடிச்சுட்டு அவங்க குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க, அவங்களும் தனியாக போய் பேசிட்டு இருப்பாங்க. அவனு தப்பாக நினச்சிட்டேன். அப்புறமா தான் எனக்கு சொன்னாங்க, ஏங்க உண்மையாக ஹஸ்பண்ட் எனக்கு, ஓ அப்படியா எனக்கு தெரியாதுங்க, அப்புறம் சாரிங்க அப்படின்னு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். தேங்க்ஸ் ரமேஷ். அப்புறம் இதில் கலக்கியிருக்கீங்க விக்ரமில், அதுக்கு வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் அவர் யோசிச்சு அண்ணன் சொன்ன மாதிரி தான், அவர் பேசுகிற தமிழும் ஒரு மாதிரி இருக்கும், அவர் பார்க்குறதுக்கும் விளக்குற ஒரு நார்த் இந்தியன் ஃபீல்டில் இருப்பார். பார்த்தீங்க லோக்கலில் அவரோட ஒர்க் இந்த படத்தில் பெருசாக பேசப்பட்டுச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போட்ட செட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. நன்றி சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன், அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலாக அந்த இந்த கேரக்டர் வந்து வேற ஒரு நடிகர் நடிக்கிறதா இருந்தது, கடைசி நிமிஷத்தில் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன் உள்ளே வந்தாங்க. அவரோட தப்பாக நினச்சிருந்துருக்கலாம், என்ன இந்த பையன் முறைச்சிக்கிட்டே இருக்கான் பேசப்பட மாட்டேங்கிறான் அப்படின்னு. அந்த கேரக்டராகவே நான் வாழ்ந்தேன். நானே எல்லோரும் சொன்னேன் மயில்சாமி என்ன மட்டும் தனியாக மூணு பேர் பேசிகிட்டே இருப்போம், சுரேஷ் சக்கரவர்த்தி தனியாக உட்காந்து தம்மடிச்சிட்டே இருப்பார். அவர் வந்து எனக்கு என்ன தெரியறதுக்கு மட்டும் என்னோடய ஒய்ஃப் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, கிருத்திகாவோட ஃப்ரெண்டு. அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து அடிக்கடி என்னோடய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அங்கே பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார், எனக்கு மெசேஜ் பண்ணுவார். இந்த படத்தில் அவர் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. எல்லாருமே உங்களை தான் பாராட்டிட்டாங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட உயிரே நீங்கள் தான், அந்த சுந்தரம்ன்ற கேரக்டர் தான், அது வாழ்ந்துட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் தெரியும் என்ன என்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பார், இந்த கேரக்டர்கிட்ட கொடுத்துட்டீங்க, நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு, நான் எப்படி தான் போய் தப்போ பண்ணுறேன், என்ன மலெல்லாம் மாட்டி விட்டுறீங்க, எல்லோரும் என்ன திட்ட போகிறான். நீங்கள் திட்ட தான் எனக்கு அது மைலேஜ். அந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் ரைஸ் ஆகிறதே வந்து அந்த சுந்தரம் கேரக்டர்னால தான். தேங்க்யூ சார். அது நீங்களும் ஆரியும் காம்பினேஷன் இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவர் நடிக்கும் போது அவர் தான் சொல்வார், அவர் நடிக்கும் போது இருப்பாங்க, நாங்கள் இப்போ எதாவது பண்ணுவோம் பாருங்களேன் அது. நான் சொல்லுவேன், ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க, நான் அப்போ சொன்னாங்க ரெண்டு பேரும் ஒன்றா பிக் பாஸ்லேருந்து வெளில வந்திருக்கிறாங்க. ஓ எனக்கு அது தெரியல. ஓ அந்த பழைய இன்னும் தொடருதா அப்படின்ட்டு இருக்கோம். பட் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எடுத்த படம் தான் ரொம்ப சீரியஸாக தவிர பயங்கர ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு. மயில்சாமி அண்ணன் அவர் நடித்ததை விட சமைச்சு கொடுத்ததான் அதிகம். அதான் யாரும் சொன்னாங்கல்ல, அந்த பக்கம் ஏதாவது ஒரு அனிமல் கிராஸ் ஆச்சுன்னா அப்படியே ஒரு கண்ணக்கட்ட ரெஸ்டாரண்ட் அது பிடி அப்படின்னு. அது மத்தியானம் என் கேரவனுக்கு நல்லா ருசியாக வந்துடும். நன்றிங்க.
தமிழரசன் பச்சமுத்து, அவரை வந்து அவர் தான் என் கூட எப்பவுமே இருப்பார். மாடுலேஷன் சொல்லி தரதா இருக்கட்டும், அதான் அருண் மானிட்டர் விட்டு வெளியே வரமாட்டார், திடீர்னு காணா போயிடுவார், மானிட்டர் பின்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பார். தமிழரசு தான் ஃபுல்லாக கூட இருந்தது. அவர் பயங்கர சீரியஸாக டைலாக்லாம் பேசுவார், நான் அப்படியே பயங்கரமாக கவுண்டர் அடிச்சு விட்டுருவேன். இன்னும் தோணுது அவர் சிரிச்சுட்டே போயிடுவார், என்ன சார் நீங்கள் சீரியஸாக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, அவங்க எனக்கு ஒரே ஒன்று இன்சிடென்ட் மட்டும் ஞாபகம் வந்துச்சு சொல்லணும்னு நினச்சேன். வெங்கட்டோட வீட்டில் போய், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, வெங்கட்டோட வீட்டில் போய் தேடுவேன், அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் விசாரிப்பேன், ஞாபகம் இருக்கா? எங்கம்மா வெங்கட் எங்கம்மா போனான்னு தெரியல, நல்லா மூணு நாள் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ குணசேகரனுக்கும் வெங்கட்டுக்கும் என்னம்மா தொடர்பு? இல்லைண்ணா என்னென்னா என்னென்னு வச்சுப்பேன், என்னது ஒன்று வச்சுருக்கானா அப்படின்ட்டு தமிழ் சிரிச்சு, சார் இது சார் சீனோட மூடே மாத்திரி, சரி சரி போ, இப்படி தான் ஒரு 20 டேக் எடுப்பீங்களா பார்த்துக்கலாம் போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருவேன். ஆனால் ரொம்ப ஒரு பயங்கர இந்த படம் படத்தோட டைலாக்ஸ் பேசப்படுதுன்னா அது தமிழோட ஹார்ட் ஒர்க். தேங்க்யூ தமிழரசன் பச்சம்பத்து, உங்களுடைய அடுத்த ஒரு படம் இயக்க போகிறார், அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து வரேன், ஆண்டனி ரூபன். நன்றி ரூபன், இது வரைக்கும் எந்த இந்த படம் சம்மந்தமாக இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எந்த நிகழ்ச்சிக்குமே நீங்கள் வரல. எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப பிஸின்னு, லெஜெண்ட்லாம் கூட நீங்கள் தான் எடுத்து கேள்விப்பட்டேன், அதுவும் வெற்றிப்பட வாழ்த்துக்கள். நான் சீரியஸாக சொல்கிறேன். அப்புறம் வந்து இவங்க வந்து யாமினியா, எனக்கு அனிதானே அது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கும் அனிதா மாதிரி இருந்தாங்களா. அண்ட் உங்கள் அந்த பேர் சொல்லும் போது அந்த அவ்வளோ தேட்டரில் வந்து அதை ரிசீவ் பண்ணி அந்த கிளாப்ஸு, அதற்கு வாழ்த்துக்கள். தங்க அனிதாக்கு இந்த நேரத்தில் நன்றி. அர்ஜுன் துரை அண்ட் செண்பகமூர்த்தி சார், அவங்க தெரியும் ஜெயின்ட்டோட மூளை கிட்னி இதயம் எல்லாமே அவங்க தான், நான் எதுவும் கிடையாது, எல்லா பொழும் அவங்களுக்கு மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தான், ரெண்டு பேருக்கு தான் சேரும். இளவர் சொன்ன இளவர் சொன்ன செகண்ட் ஹீரோயினா, அந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் கூட நடுவில் பெரிய சண்டே நடந்தது, அதாவது அது வேணும்னே அடித்தாங்க, திருப்பி எடுங்க திருப்பி எடுங்க, அதான் திருப்பி வேற எடுத்தாங்க அந்த அரையர் சீனை, அது சரியாக வரலண்ணே, ஏன் அரையர் தானேங்க, அதுவாக அதிகமாக தப்பாக அடிச்சிங்க வர. இல்லை தம்பி, இந்த மாதிரி நான் நல்லா கோவத்தோட அரைஞ்சிருந்தேன் தம்பி, அரங்க நான் விடுங்க, நான் ரெண்டு விடு விடுங்க அப்படின்னு சொல்லி தான் அதெல்லாம் எடுத்தோம். அது அந்த சீனுக்கும் பயங்கர கிளாப்ஸ்ண்ணே, நன்றி. நம்மளோட நடித்தது பெரிய நன்றி, என்னை பற்றி பயங்கரமாக அது வெற்றி விழாவா இல்லை நன்றி விதிப்பு விழாப்பா இல்லை எனக்கு நடந்த பாராட்டு விழாவேன்னு தெரியாத அளவுக்கு பெருசாக பாராட்டிட்டீங்க, அதுக்கு நன்றி. ஆரி பிரதர், அவரோட நான் ஆக்சுவலாக முன்னாடி வேற ஒரு படம் பண்ண வேண்டியது, அவரே சொன்னார் மகிழ் திருமேனி சார் படம் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், மகிழ் ரொம்ப ஸ்பீடு, அந்த படம் முடிச்சுட்டு இந்த படத்துக்கு வந்தேன், இந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸே ஆகிடுச்சு, அந்த படம் நான் என்ன டப்பிங்காக அவ்வளோ ஸ்பீடு மகிழ் செதுக்கி வச்சிருக்கிறாரு. ஆரி பிரதர் அந்த படத்தில் மிஸ் ஆகிடுச்சு, அந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் வந்து நான் ஆரி தான் பிளான் பண்ணோம், ஃபோனை எடுக்கலை, கோவம் ஆயிடுச்சு, இன்னும் ஃபோனை எடுக்க மாட்டேங்காது, பிக் பாஸ் ஜெயிச்சா அவ்வளோ பெரிய ஆளாக ஆயிடுவாங்க. அப்புறம் தான் மீட் பண்ணி வந்து நான் வந்து மீட் பண்ணார், சொன்னேன் சாரி சார் நான் வந்து பயங்கரம் ரொம்ப ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, அதனால் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு 10 நாள் அப்படின்னாரு. அப்புறம் இந்த படத்துக்கு அருண் வந்து ஆரி பிரதர் சொன்னோன்னே கண்டிப்பாக பண்ணலாமே அப்படின்னு. அப்புறம் தான் படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நீங்கள் தான் படத்தோட ஹீரோன்னு, ஏன்னா என்னோட இன்ட்ரோ சீன் வந்து சும்மா ஒரு கண்ணாடி இறக்குற மாதிரி ஒரு மெலடியாக ஒரு மியூசிக் போட்டு காட்டிட்டாரு, ஏன்னா எனக்கு எடுக்கும்போது எனக்கு தெரியாது அதுதான் என்னோட இன்ட்ரோ சீனாக நான் வேறு மாதிரி நடிச்சிருப்பேன், அதனால் எங்கிட்ட சொல்லாமல் எடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தா ஆரிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பில்டப்பு ரெய்டு காட்டிங்க, அவர் திப்பு போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சு உங்களுக்கு பேக் ஷாட்லாம் வச்சு தியேட்டர்லாம் ஒரே கிளாப்ஸ் எடுக்கிறாங்க, ஏய் இவர் படத்தில் ஈரோ நானே ஆரிக்கு கிளாப்ஸ் எடுது அப்படி, அதான் அது தெரில எனக்கு ரொம்ப எனக்கு நான் ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணலை, சேர்க்கணும்னு நினச்சினா ஒரு ஃபைட் எதாவது வைக்க சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் வச்சிருக்க மாட்டார், சாங் வைக்கணும்னு கேட்டார், ஞாபகம் இருக்கா ஒரு டுவேட் சாங் ஒன்று எடுக்கணும், ஒரு டுவேட் சாங் ஒன்று எடுக்கணும்னு அருண் கேட்டேன், நான் எங்கே வைப்பீங்க இந்த டுவேட் சாங் எடுத்து அப்படின்னா, இல்லை சார் ப்ரமோஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் படத்தில் வைக்க வேண்டாம் அப்படின்னு வேணாங்க விட்டுருங்க அப்படின்னா, ஆனால் சொல்லிட்டே இருந்தார் சார் ஹிந்தியில் சாங் இருந்துச்சு சார், ஹிந்தியில் சாங் இருந்துச்சு சார்னு, நான் சும்மா சும்மா சொல்லாதீங்க சும்மா சாங் எடுக்கணும்னு உங்களை ஊர் சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக, அதெல்லாம் வேணாம் அப்படி விட்டுருங்க அப்படின்னேன். அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தனியாக போட்டுக்காருனா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் பார்த்துட்டு கேட்டாங்க அந்த ப்ரமோ சாங் எங்கே அப்படின்னாங்க, ப்ரமோ சாங்கா
இல்லையே தான், இல்லை ஹிந்திக்காக எடுத்தாங்க உண்மையாவா? ஆமாப்பா யூடியூப்ல போட்டு காட்டினாங்க, பார்த்தா செம லவ் சாங் ஒன்று. அவர் ஃபோன் பண்ண, அருண் உண்மையாக தான் சொன்னீங்களா படத்தை பாட்டு எடுத்தாங்களா? ஆமாம் சார், இதை தான் சார் சொன்னேன். சரி விடுங்க, பரவாயில்ல விடுங்க, இனிமேல் டைம் கிடையாது, இனிமேல் எடுக்க முடியாது அப்படின்னு விட்டோம். தானியா தேங்க்யூ அகேன். இப்போ பேச அவங்க எப்பவுமே ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க, ஏன்னா படத்துலேயும் அவங்க பேச டயலாக் கிடையாது, அவங்க பேசுனதே இவர் வெட்டிட்டாரு. இப்போ அவங்க பேச போகும்போது ஏன் இது பேர் கொஞ்சம் அதிகமாக பேசுங்க, போங்க சும்மா, அதை எனக்கு வேறு பேச தெரியாது. சரிங்க, வேறு ஏதாவது படத்தை பற்றியாவது பேசுங்க, இல்லை உங்கள் ஹாபீஸ் பற்றியாவது பேசுங்க அப்படின்னு பேசி தான் அனுப்பிச்சோம். அப்புறம் ஒரு நாள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நான் ஏதோ ரிவ்யூவில் வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து பயங்கரம் மெச்சூர்டாக ரொம்ப பெண்ணியம் பேசுகிற ஒரு கேரக்டர் இருக்குது, அது வந்து உதயநிதி சாரோட ஒய்ஃப், அவங்க கிருத்திகாவே நடிச்சிருக்கலாமே அப்படின்னு யாரோ ரிவ்யூவாக யாரோ சொன்னாங்க எனக்கு. அதை பார்த்துட்டு நான் அருண் நினச்சேன், அருண் பார்த்தீங்களா இப்படிலாம் ஒரு ரிவ்யூ வருது அப்படின்னா, அருண் எல்லாம் சிரிச்சுட்டே சொல்கிறார், சார் நான் கூட கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ஓவராக இருக்கும், என்னது கேட்கலான்னு நினச்சிங்களா? இல்லை எங்கே டைட்டில் வேறு, உங்களோட சம்மந்தப்பட்ட டைட்டில் அதை வேறு வாங்கிட்டேன், அடுத்து கிருத்திகா மேம் நடிப்பாங்களான்னு கேட்டால் நீங்கள் என்னை உதக்க வந்திருப்பீங்க. அப்புறம் நினச்சேன், சரி ஆமாம் இல்லை இது கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பாருங்க தானியா, அது கூட போயிருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸு. அண்ட் நானும் தானியாவும் ஆக்சுவலாக வேற ஒரு படத்தில் நடிக்க வேண்டியது, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட் தானியா ஃபார் ஆல் த வர படங்கள், நடிச்சிருக்க படங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் அருண், அருண் இல்லாமல் இந்த சக்ஸஸ் கிடையாது, இந்த படத்தை தமிழுக்கு தகுந்த மாதிரி மாற்றி தான் எல்லோரும் சொல்கிறது தான், பயங்கரம் பொறுமையாக எல்லாருக்கும் தயவு தாட்சணியமே பார்க்காம எத்தனை டேக் போனாலும் அப்படியே ஒரு சிரிச்ச முகத்தோடு ஒரு குரல் கூட உயர்த்த மாட்டார். ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா டேய் அப்படின்னு வர, அவர் தான், அதுவும் அவரோட அசிஸ்டன்ஸ் தான், அவங்க தான் ரொம்ப நல்ல டீம். இந்த படம் முடிச்சுட்டு நான் வேறு ஒரு படத்துக்கு போகும்போது இந்த டீமை பயங்கரமாக மிஸ் பண்ணேன், அது ஏன்னு தெரில, ஏன்னா அவங்க அப்படி ஒரு ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துச்சு. இன்றைக்கி இந்த சீன் ஷூட்டிங்னா இது, இன்றைக்கி இந்த சீன் ஷூட்டிங் அந்த ஆர்டிஸ்ட் டேட்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ டைம் எடுத்து பண்ணாலும் அந்த டயர்ட்னஸ் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு அது அவ்வளோ அழகாக தமிழுக்கு தகுந்த மாதிரி நிறையா மாற்றி நிறையா ஒர்க் பண்ணி ஜெயிச்சு காட்டுட்டிங்க அருண். நான் வந்து ஆடியோ லான்ச்சே நான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் சொன்னேன். அது வந்து இப்போது தமிழக மக்கள் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 230 ஸ்க்ரீன் தான் பண்ணோம், ரெண்டாவது வாரம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு 20 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது மூணாவது வாரம் மிகப்பெரிய படம், மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமல் சார் படம் விக்ரம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போவும் வந்து இந்த வாரம் வந்து ஒரு 65 ஸ்க்ரீனில் வந்து இன்னும் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு நெஞ்சுக்கு நீதி. அண்ட் இன்னும் டானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்க்ரீனில் வந்து அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. விக்ரம் மிகப்பெரிய வெற்றி, அதற்கும் இந்த நேரத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அதையும் அந்த படத்தையும் பாராட்டிகிட்டு இருக்கீங்க, அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ஆண்டனி சிரிச்சுக்கிட்டே எங்கள் கூட இருந்து அத்தனை வேலையை வாங்கின ஆண்டனி, அண்ட் எல்லா அஸ்டண்டர்ஸ் படம் நடித்த அந்த மூணு குழந்தைங்க, அப்புறம் ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் மேலே தான் படமே ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு சத்துணவு டீச்சராக ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை தான் இந்த படத்தில் ஓப்பனிங் சீனாக வச்சுருந்தாரு. ஹிந்தியிலேருந்து நிறைய மாற்றினார் அருண், தமிழ் ஆடியன்ஸ் தான் இந்த மாதிரி மாற்றினார், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருண் இந்த வெற்றி அனைத்தும் உங்களுக்கும் சிந்துவுக்கும் சமர்ப்பணம், நன்றி நன்றி நன்றி. அதுவா நான் ஒரு வாட்டி தான் சொன்னேன், வந்து பேசுகிறவங்க எல்லாரும் நடிக்க மாட்டாரா நடிக்க மாட்டாரான்னு, இன்னும் அது இல்லை நான் கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். மாமன்னனே அப்படியே நீங்கள் கேட்குறத பார்த்தா மாமன்னனே ட்ராப் பண்ணிடலாம் போல எனக்கு தோணுச்சு. அது போயிட்டுருக்கு, படப்பிடிப்பு போயிட்டுருக்கு சேலத்தில், ஒரு 50% தான் முடிஞ்சிருக்கு. கதைகள் கேட்குறேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஒரு சவாலாக ரொம்ப இப்போ சமுதாய பொறுப்புணர்வோடு படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். பார்ப்போம், அது இன்னும் முடிவு பண்ணலை. அது ரெண்டு இது பசிக்கலையா? உங்களெல்லாம் பசிக்குன்னு சொல்லி நான் சீக்கிரமாக ஸ்பீச்சை முடித்தேன். என்ன சொன்னீங்க? இப்போ ஏற்கனவே அப்படி தானே போயிட்டுருக்கிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கேன், இளைஞரணி செயலராகவும் இருக்கேன், படங்களும் நடிச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் கண்ணை நம்பாதேன்னு ஒரு படம் அது முடிச்சிட்டேன், மகிழ் திருமணி சார் படம் முடிச்சிட்டேன், அடுத்து ஒரு 3-4 படம் ரிலீஸ்க்கே தயாராகிட்டுருக்கு, மாமன்னன் நடிச்சிட்ருக்கேன், கதைகள் கேட்குறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சா பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். நன்றி நன்றி.